ஹாய் கைஸ், நான் இப்போ லூர்து சிட்டிக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயிலுக்கு போக போகிறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் அந்த ஹோட்டலோடைய அவுட்லுக் வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேஸ் மட்டும்தான். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றி. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக லூர்து அப்படின்ற ஒரு கிறித்துவ பேராலயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கோவிலை பற்றிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்துட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது ரொம்பவே சுருக்கமாக இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது சவுத் பார்ட் ஆஃப் ஃபோன்ஸில் இருக்குது. அது வந்துட்டு ஒசித்தானி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ரீஜியன். அதாவது நம்ம ஊரில் சொல்லணும்னா அதை டிஸ்ட்ரிக்ட்ன்னு சொல்லிக்கலாம். அந்த இடத்துல தான் இருக்குது அது. இது அந்த கோயில், அதாவது இந்த லூர்து கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு புனித பேராலயம். இது கிறித்தவ பேராலயம். இந்த கோயில் எங்கே அமையப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரானே அப்படின்னு ஒரு மலைத்தொடர் இருக்குது. அந்த மலைத்தொடர் கீழே தான் வந்துட்டு இந்த கோயில் வந்து அமையப்பட்டிருக்கு. இந்த இடத்துடைய நிறைய சிறப்பு அம்சங்களை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, இதில் நிறையவே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 1 மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 10 லட்சம் பேர்கிட்ட வந்துட்டு இங்கே விசிட் பண்ண வராங்க இந்த இடத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு அந்த சுனை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புனித நீர் இருக்கு இல்லையா, அந்த புனித நீர் வந்துட்டு இங்கே தீர்த்தமாக எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் நீராடுவாங்க, அதாவது நம்ம ஊர் கங்கையில் நீராடுற மாதிரி நீராடுவாங்க. இந்த கோயில் வந்து முக்கியமாக எதுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேண்டுதல் அடிப்படையிலேயே நிறைய மக்கள் இங்கே வருவாங்க. அதாவது நிறைய பேர் வந்துட்டு சிக்காக இருப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, பேச்சு வராமல் இருப்பாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள், அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உபாதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணணுன்றதுக்காகவே இந்த கோயிலில் வந்து மாதா கோயில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வேண்டிக்குவாங்க. அதுதான் அந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு அம்சம். அந்த மாதிரி நிறைய மிராக்கள் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிறித்துவ பேராலயத்துடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லூர்து மாதா கோயில் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரியாக 7 கோயில் இருக்குது சரிங்களா. அதாவது அந்த 7 கோயிலுமே பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ்குள்ளே இல்லை, லூர்துன்னு ஒரு கோயில் மட்டும்தான் வந்துட்டு ஃப்ரான்ஸில் சுச்சுவேட்டாக இருக்குது. மீதி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்துடலாம், இந்தியாவில் இருக்குது. இந்தியாவிலையா, ஷாக் ஆகாதீங்க. ஆமாம், இந்தியாவில் தான் இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பஸ்லிக்கா ஆஃப் அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் இன் வேளாங்கண்ணி. அதாவது தமிழ்நாடில், இந்தியாவில் தமிழ்நாடில் வேளாங்கண்ணின்ற ஒரு ஊரில் வந்து சுச்சுவேட்டாக இருக்குது. இது வந்து ஒரே மாதிரி சிமிலராக இருக்கும் சரிங்களா. அதாவது லூர்து கோயிலும் இந்த பஸ்லிக்கா ஆஃப் அவர் லேடி கோயிலும் ஒரே மாதிரி இருக்கும் வேளாங்கண்ணியில். அது வந்து இந்தியாவில் சுச்சுவேட்டாக இருக்குது, இந்தியாவிலேயே அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் சுச்சுவேட்டாக இருக்குது. மீதி கண்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா, போலண்ட் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது, போர்ச்சுகல் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது, இட்டாலி, ஜெர்மனி, அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் யோமிங் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது, அதுக்கப்புறம் ஆஸ்திரியா அப்படின்னு ஒரு நாட்டில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ரொம்பவே சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரொம்ப தூரத்தில் இதே மாதிரி ஒரு கோயில் வடிவமைக்கப்பட்டிருக்கு வந்து போற்றுதலுக்குரியது. அதே மாதிரி இந்தியா, ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ்லாம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட தான் இருக்குன்றதுனால ஒரு பக்கம் ஓகே. ஆனால் மற்ற 2 கண்ட்ரி, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸும் சரி இந்தியாவும் ரொம்பவே தூரத்தில் இருக்குது. அந்த இடத்துல வந்து அது சுச்சுவேட்டாக இருக்குது. அதுவும் இந்தியாவில் சுச்சுவேட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு, தமிழ்நாட்டில் இருக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் பெருமையான ஒரு விஷயம் தான் அது இல்லைங்களா.
இன்னும் சில விஷயங்களை இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இந்த ஊருக்கு வரணும், அதாவது லூர்து மாதா கோயில் தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, இது வந்துட்டு நீங்கள் ஈவன் நார்மல் டிரான்ஸ்போர்ட், அதாவது லைக் கார், பஸ் ஏதோ ஒன்று எடுத்து வரலாம். இதோட வேகமாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரெயினில் வரலாம். இதோட வேகமாக வரணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளைட்லேயும் வரலாம். ஏன்னா உங்களுக்கு ஃப்ளைட் சர்வீஸும் இருக்குது, அந்த ஊரில் வந்து ஏர்போர்ட் இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்துட்டு, இந்த கோயிலில் வந்துட்டு மொத்தம் 6 அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அது வந்து ப்ரேயராக இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்காக இருந்தாலும் 6 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ், இட்டாலியன், ஸ்பானிஷ், டச் அண்ட் ஜெர்மன், இந்த மாதிரி இருக்குது. இதில் திரும்பவும் நான் சில விஷயத்த நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்ல விருப்பப்படுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த லூர்து மாதா கோயிலில் வந்துட்டு அந்த பக்தி பாடல்கள் பாடுவாங்க இல்லையா, ப்ரேயர், இந்த மாதிரி விஷயத்தில் வந்துட்டு தமிழ்லையும் ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்றத வந்துட்டு கூடுதல் சிறப்பு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உண்மையிலே உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸாக கூட இருக்கலாம். நீங்கள் அங்கேருந்து இந்த மாதா கோயிலில் வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சிறப்புமிக்க இந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் மற்ற மக்களுக்கு நீங்கள் பகிர்ந்துருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் லைக் கொடுங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்த வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலோ, இல்லை நான் போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ, நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிச்சிங்கன்னா அதை நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி அதை உங்களுக்கு சேர்க்க நான் ட்ரை பண்ணுறேன். இந்த கோயில், அதாவது இந்த புனித தேவாலயத்தை பற்றி, லூர்து மாதா கோயில் பற்றிட்டு, எமிலி சோலான்னு ஒரு பெரிய ரைட்டர் அவர். அவர் வந்துட்டு அவருடைய ரைட்டிங்ஸில் இந்த கோயிலை பற்றி எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபிலிமில் வந்துட்டு சாங் ஆஃப் பெர்னாதத் அப்படின்னு சொல்லிட்டு, சாங் ஆஃப் பெர்னாதத் அப்படின்னு ஒரு சாங் இருக்குது, ரொம்பவே ஃபேமஸான சாங்கு. இந்த மாதிரி நிறைய சிறப்புமிக்க நிறைய விஷயம் இந்த கோயிலை பற்றி நடந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கோயிலுடைய அழகையும் இயற்கையும் புனித மாதா ஆலயத்துடைய தரிசனத்தையும் இதை வந்து அவசியம் வந்துட்டு நீங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு தமிழ் பேசக்கூடிய அனைத்து மக்களுக்குமே நீங்கள் பகிரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் இந்த வீடியோ தமிழில் பண்ணுறதுனால எல்லா மக்களும் இதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருந்தபடியே இதை தரிசிக்கவும் முடியும். அதனால் இதை நீங்கள் எல்லாருக்கூடையும் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி மற்ற வீடியோவில் புதுவமையான விஷயங்களோடு நம்ம மீண்டும் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ, நன்றி.